வணக்கம் வியூவர்ஸ். மறுபடியும் ஒரு அன்பாக்சிங். ஆனா மறுபடியும் ஒரு அன்பாக்சிங் சொல்றத விட ரியல்மி அன்பாக்சிங், உண்மையான அன்பாக்சிங். என்ன தர உண்மையான அன்பாக்சிங், நேர்மையான அன்பாக்சிங், நியாயமான அன்பாக்சிங் இப்படியே சொல்லிட்டே போலாம். ஆனா அவங்க பண்றது நேர்மையாவும் நியாயமாவும் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. சரி, என் தலை வந்து தப்பாடுதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்லன்னு சொல்லுது. சரி, இந்த பாக்ஸை பார்த்த உடனே நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன்டா. அதாவது ரியல்மில எக்ஸ் வாங்கினவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி ஃபைவ் ப்ரோ வாங்கலான் இருந்தவங்களுக்குலாம் இந்த பாக்ஸ் மூலமா என்ன தெரியுதுன்னா, நமக்கும் ஒண்ணும் தெரியல, அவங்களுக்கும் ஒன்னும் தெரியல, அதாவது எல்லாருக்கும் சரியா. ஏன்னா ஒரே வெட்ட வெளியா ஒளிமயமா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன், பல 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 பலன் இருக்கு. ஆனா ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுக்கல. என்ன சொல்லிக்கிறேன், நமக்கு கொடுக்கலன்றது விட நம்ம கிட்ட கொடுத்தாதான் நம்ம இவங்க கிட்ட கொஞ்சம் சீக்கிரமா போய் சேர்க்க முடியுது. வேணான்றாங்க, விட்டுருங்க. ஆமா, இதுல என்ன ஹைலைட்னா, அவங்க வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்காங்க. இதுக்குள்ள இருக்கிறது ரியல்மி எக்ஸ்டி. அது என்னப்பா எக்ஸ்டி அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்போ இதெல்லாம் நீங்க 5T ல கேட்டீங்களா, 6T ல கேட்டீங்களா, இங்க மட்டும் வந்து கேக்குறீங்கன்னா. அதனால இந்த XT ல என்ன ட்விஸ்ட்னா, 8GB 128GB உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். சரி, அது மட்டும் இல்லாம பேர்ல் ப்ளூ. ஓகே, அப்புறம் இந்த சார் வேல்யூ இதெல்லாம் வந்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள என்ன இருக்கு, டிஸ்பிளே என்ன சைஸ், இதெல்லாம் பேசுன அடிச்சு கொண்டே போடுவேன். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னா இல்ல, அதெல்லாம் தெரிஞ்சா பேச மாட்டோமா, வெளியில எதுவுமே இல்லையே, மேனுவல் ஏதாவது இருக்குமானா, இவன் என்னென்னமோ தேடி பார்த்தான், எங்கேயுமே ஒரு இன்ஃபர்மேஷன் முடிஞ்சா. ஆனா 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 வரும் 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 இந்த பாப்போமே. ஏமாச்சு, இந்த டப்பா பார்த்தா உனக்கு என்ன இருக்கு, எப்பயுமே இப்ப ரியல்மி பாக்ஸ் இப்படிதான் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அவங்களோட அந்த இது விட்டுட்டாங்க பத்தி, அந்த கிரேவி தெல்லோ ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்தது. எப்படி ஒன் பிளஸ் வந்து அந்த ரெட் வித் ஒயிட் பண்ணாங்களோ அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு கிரே வித் எல்லோ சூப்பரா மெயின்டைன் பண்ணாங்க. ஆனா அதை விட்டுட்டு இப்ப ஒயிட் கொண்டாங்க, இது எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. காஸ்ட் கட்டிங்கா இருக்கலாம், யாருக்கு தெரியும். என்ன தெரியுது அப்படின்னா, ரியல்மி 5 ப்ரோட கேமரா செட்டப் இருக்கு, ஆனா 64MP, அப்புறம் இன்டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு, அதனால AMOLED, அப்புறம் டியூ டிராப் நாட்ச் இருக்கு. முடிஞ்சிருச்சா? அதாவது இப்போ இதுல இருந்து முக்கியமான என்ன, இதுல வந்து பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம்னா, பாப்அப் கேமரா இந்த மாதிரி எதுவும் ஒரு மூவ் ஆகுற விஷயம் எதுவும் கிடையாது. சோ ஒரு சாலிடான டிவைஸா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த 5 ப்ரோக்கு நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இதுல கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஏன்னா 5 ப்ரோல ஒருவேளை அமுலடா இருக்குமோ சொல்லி சந்தோஷப்படுறோம், பிளஸ் இன்டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் இருக்குமோ சொல்லி சந்தேகப்படுறோம். அது எல்லா சந்தேகத்தையும் உறுதிப்படுத்துற மாதிரி கடைசியில XT ல கொண்டாந்து அது எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அண்ட் பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது குவாட் கேமரா செட்டப் வேற. ஆமா, 64MP குவாட் கேமரா செட்டப். ஆமா, அதான மேட்டர் எங்க. சரி, ஆனா நீ கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு, போன் வந்து எப்படி உனக்கு ஃபீல் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதான் அவங்க ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க, போனை வெளில எடுத்தா எப்படி இருக்கு, கையில நீங்க யூஸ் பண்றதுக்கு அதெல்லாம் இருக்கட்டும், ரியல்மி எக்ஸ் யூசர்ஸ்க்கு எல்லாம் எப்படி ஃபீல் ஆகும்னு யோசிச்சாங்க. அவங்க எல்லாம் மறந்து நான் என்னடா சொல்லிட்டேன், அதான் சொல்லிட்டேன்ல, வாழ்க்கை ரொம்ப ஒளிமயமா இருக்கு, எக்ஸ் வாங்கிட்டா அவங்க எல்லாம் இனிமே என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆஸ் யூஸ்வல் வந்து ரெண்டு புக்கு இருக்கும், யூஸ்வலா யூசர் கைடு எங்கன்னு தேடி பார்த்தா எதையுமே இல்லாம ஒரு வாரண்டி கைடு மட்டும். இந்த வாரண்டி கைடுல ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்தேன், பட் இது இந்த எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம போட்டிருக்கதை நம்ம சொல்லிடலாம், தப்பு இல்லை. என்னன்னா இவங்க சார் வேல்யூ எப்படி நாங்க கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த டிவைஸ் வந்து நாங்க வந்து டிபிகலா ஒரு பாடி ஒன் ஆபரேஷன் வந்து 0.5 சென்டிமீட்டர் அவே, அதாவது 5 mm ல நாங்க கால்குலேட் பண்ணிருக்கோம் மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் சந்தோஷம், நிறைய பேர் இப்போ 15 போடுறாங்களே. ஆமா, 5 mm ல கால்குலேட் பண்ணிருக்கோம் போட்டிருக்காங்க. எப்படியும் போனை நம்ம கன்சல்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, *07#. கண்டிப்பா ஆன்சர் சொல்லிடுவோம், நம்புறோம். அப்படி இல்லனா இவங்களும் நம்மளுக்கு ஆப்படிக்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்க, எப்படின்னா ஓப்போல ரெனோ 2 அதுல வந்து ஸ்டார் ஆஷ் நல் அப்படின்னு வரும். அதே நல் வந்ததுன்னா சந்தோஷம். சரி பாப்போம். ஆமா, சோ ரெனோட்டோட அன்பாக்சிங் வந்து இந்நேரம் அப்பா இருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல ஒரே நாள்ல அப்பாவது. சோ கண்டிப்பா நீங்க வந்து அதையும் செக் அவுட் பண்ணலாம். செம்ம டிசைன், அப்பா சூப்பரான. நீ ரெனோ பத்தி பேசிட்டு இருக்க, இப்ப இங்க வா. செம்ம டிசைன் அப்புறம் எடுத்த போனு, ஏய் அப்புறம் எடுத்த போன் இருக்கட்டும், நீதான் 5 ப்ரோ கையில ஹேண்டில் பண்ண இல்லையா. நான் வந்து ஒரு செங்க கட்டி வச்சுட்டு சுத்திட்டு இருந்தேன் 5. சோ இது எப்படி இருக்கு உன் கையில, நீ நார்மலா அந்த ஃபீல சொல்லி, அதான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். அதே மாதிரி இருக்கு அந்த போன் தாங்க இது அப்படின்றியா? அந்த போனுக்கு வந்து அந்த எல்சிடி பேனல ரிமூவ் பண்ணிட்டாங்க, இது வந்து எல்இடி பேனல் வச்சுட்டாங்க. அதே 4 கேமரால வந்து 48 MP மச்சம் இருந்தா நீ வேற டிசைன் மாத்தல.
சரி அதெல்லாம் விடு, கொடுத்தது கொடுத்தாங்க எங்களுக்கே, எங்களே ஏமாத்தின மாதிரி இருந்தது ப்ரோ. ஏன்னா நாங்களும் நிறைய அந்த போட்டோஸ் எல்லாம் அவங்க அபிஷியல் ரெண்டர்ஸ் எல்லாம் போட்டாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு ஒயிட் கலர் அதாவது P30 Pro மாதிரி, சரி அது கிடைக்குமோன்னு ஆசைப்பட்டோம். அது என்னமோ தெரியல, எங்களுக்கு வந்து எப்பயுமே ப்ளூ தான் கொடுக்கணும் ஒரு முடிவோட இருக்காங்க போல. மறுபடியும் 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 அதே ப்ளூ பர்பிள் கிரேடியன்ட் வந்து ஃபர்ஸ்ட் வெர்டிகல்ல போட்டாங்க. நான் வந்து என்னடா வர்டிகல்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்போ K3 போட்டிருந்தாங்க, இதுல வந்து ஹரிசான்டல்ல போட்டிருக்காங்க. ஒரே கடை தான், வேற என்ன, ஒரே கடையில இருந்து எடுத்தா இப்படித்தான். ஆமா பேர் மட்டும் ஆனா மாறிடும், இது ரியல்மி தாங்க நம்புங்க. சோ நம்ம இப்போ ஆமுலட் ஸ்கிரீன் பத்தியா யூனிட் இங்க வர, நம்ம அடாப்டர் இங்க வர அடாப்டர்னு சொல்லிட்டு இத போட்டு உருவணும். சரி ரைட், இது வந்து என்னன்னா அதே 20 வாட்டரா, சரியா, ஹூக் 3.0 சோ அந்த 20 வாட் சார்ஜர் தான். ஓகே, இது வந்து இங்க யூனிட் இல்ல, அது மட்டும் தெளிவா தெரியுது. ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுறமா தான் இருக்கு, அவங்க அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றதே இல்லட, அதே டைப் சி கேபிள். சோ நீங்க வந்து இப்ப 5 Pro X இந்த அன்பாக்சிங் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னமோ அதேதான், அதே பாக்ஸ் தான் வந்து தயாரிச்சு அப்படியே மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, ஏன்னா போன் சைஸ் கூட அதே மாதிரிதான் இருக்குது, அது 5 Pro காமட்டிட்டு இல்ல. அதான் சொன்னோம்ல, நீ தான் முதல்ல சொல்லிட்டு மீசா வச்சா மீசா இல்லன்னு, அந்த கதை தான் இது. 48 MP இருந்தா அது வந்து 5 Pro, 64 MP இருந்ததுன்னா அது XT. ஆமா, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்க, மைக்ரோஃபோன் மேல போயிருச்சு, சந்தோஷம். இப்படி வச்சு யூஸ் பண்ணும் போது மைக்ரோஃபோன் அடி வாங்குதுன்னு இல்ல. ஆமா, ஆனா ஸ்பீக்கர் வந்து இப்ப அல்டிமேட் பொசிஷன்ல வச்சிருக்காங்க, நீ என்ன இப்படிதான் வச்சு ஆடணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கேம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஆடிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் கேமரால வீடியோ எடுக்கும்போது காண்டாகும், ஒரு பெரிய பிக்ஸ் இது. ஆமா கண்டிப்பா. சோ டிசைன்ல வந்து பெரிய பிக்ஸ் பண்ணிருக்காங்க, மைக்ரோஃபோனை நீங்க இனிமே இப்படி பிடிச்சி மறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. சோ சூப்பர், சூப்பரோ சூப்பர். ஆமா நல்ல விஷயம் தான். சரி ரைட், மத்தபடி வந்து அமோலட் டிஸ்பிளேங்கிறது உறுதி ஆயிடுச்சா? சோ சந்தோஷம். அண்ட் ஃபுல் HD சின்ன வந்து அவ்வளவு பெருசா இல்ல. ஆமா கண்ணி அமோலட் டிஸ்பிளேனால. ஆமா, எக்ஸோட கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு, அதே அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் ஏன் அடிக்கடி எக்ஸோட சின்னதா இருக்குன்னா இப்போ எக்ஸ் யூசர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? எக்ஸ் யூசர்ஸ் எல்லாம் எதுக்கு கண்டுக்கிறீங்க? இந்த டிசைன் கொஞ்சம் பாருங்க, எக்ஸ் ஆனியன் வெங்காயம் வருஷன் எவ்வளவு சூப்பரா இருக்கு. வெங்காயம் வாங்கினவங்க சந்தோஷப்படுவாங்க. பிளஸ் உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் டிஸ்பிளே கிடைக்குதுல்ல பாப்அப் கேமரால. சரி, பாப்அப் கேமரா வந்து டேமேஜ் ஆயிரும், அதுன்னு பயப்படுறவங்க எல்லாம் இப்ப வருத்தப்படுவாங்கல்ல. அவங்க அது வாங்காம வெயிட் பண்ணிருந்தா உங்களுக்கு இது கிடைச்சிருக்கும். பாப்அப் கேமரா வந்து ஃபுல் ஸ்கிரீன் டிஸ்பிளே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போலாம், தப்பே இல்ல. ஓகே ஓகே, இந்த போனை பார்க்க எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இப்ப அதுவும் அமோலட் டிஸ்பிளே எல்லாம் வச்சனால அப்படியே 60. ஆமா ஆமா ஆமா, பின்னாடி இருக்க டிசைன்லாம் சொல்ல மாட்டேன், அது 1+ பிரீமியமா இருக்கும். கிளாஸ் இது கிளாஸே கிடையாது, கிளாஸே கிடையாது. அதுதான் ஒரு விதத்துல வருத்தமா இருக்கு, ஏன்னா இவங்க கிளாஸ் போவாங்க போவாங்கன்னு சொல்லிட்டு நான் பாத்துட்டு இருக்கேன். கிளாஸா இல்லையானு எனக்கு ஷூரா தெரியல, நல்ல குவாலிட்டியா தான் இருக்குது, கிளாஸ் மாதிரியா எனக்கு தெரியல. கிளாஸா இல்ல இல்ல, கிளாஸ் இல்ல இல்ல, நானும் மீ3 ஃபர்ஸ்ட் பாத்துட்டு கிளாஸா இல்லையானு எனக்கு தெரியவே இல்ல. ஆனா அது அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியலடா, மேபி லான்ச் ஈவெண்ட் அப்ப நம்ம பாப்போம். அப்பதான் அடிக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா கிளாஸா இருக்கலாமோன்னு கூட தோணுது. திடீர்னு பார்த்தா சரி பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் அந்த கான்செப்ட் தானோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பினிஷ் எல்லாம் பாக்கும்போது அப்படிதான் இருக்கு. ஆனா பிளாஸ்டிக்ல இருக்கிறது வந்து தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? பிளாஸ்டிக்ல இருக்கிறது தப்பே இல்லை, எனக்கு வந்து பிரச்சனையே இல்லை. என்ன ஒரே அந்த ஃபீல் இருக்கு பாத்தியா, அந்த ஃபீல்ல வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு. கிளாஸ்ல நல்லா இருக்கு, கிளாஸ்ன்னு தோணுது எனக்கு. கிளாஸ் நல்லாதான் இருக்கு, ஆனா கிளாஸோட டிராபேக்ஸ் எல்லாம் வரிசையா சொல்லலாமா? அதுவும் நம்ம வந்து ஒரு டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கிறோம், நமக்கு வந்து வெயில் வந்து எப்பயுமே சுட்டரிக்கும். அது மட்டும் இல்லாம தெருவில் போகும்போது வைஃபை எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, சோ 4G தான் யூஸ் பண்ணுவீங்க. சோ கிளாஸ் போனா இருந்ததுன்னா கண்டிப்பா சூடும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கிளாஸ் போனா இருக்கும்போது நீங்க 4G டேட்டா ஆன் பண்ணிட்டு ரோட்ல நடக்கும்போது அப்படியே சர்வ் பண்ணி எதாவது பாத்துட்டு போறீங்க, இல்லாட்டி ஈவன் யூடியூப்ல நீங்க ஏதாவது வீடியோ பாக்குறீங்க, அப்படியும் இல்லன்னா பசங்களோட வாட்ஸ்அப்லயோ இல்ல டெலிகிராம்லயோ சாட் பண்றீங்க, அந்த சிச்சுவேஷன்ல 4G யூஸ் ஆயிட்டு இருக்கும்போது போன் சூடாகுதா இல்லையா? பப்ளிக்ல நடந்து போகும்போது அதுவும் இந்த வெயில்ல, அதுவும் உண்மைதான். அந்த மாதிரியான ஏரியாஸ்ல எல்லாம் பிளாஸ்டிக் ஜாலிதான். அதே மாதிரி இப்ப பாருங்களேன், மெட்டல் போன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னெல்லாம் பேசிட்டு இருப்போம், மெட்டல் போன் இருந்ததுன்னா ஆண்டனா பேண்ட் சொல்லிட்டு அங்கங்க வைப்பாங்க. அப்புறம் என்ன ஆனா ரிசீவிங் கேப்பபிலிட்டி கொஞ்சம் கன்வீன்ற தாட் வரும், ஆனா இது ஃபுல்லாவே பிளாஸ்டிக். சோ ஆண்டனா பேண்டே வேணாம். சோ ஜாலி, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான ஏரியாஸ் நம்ம யோசிக்கலாம். அதே மாதிரி கீழே விழுந்ததுன்னா அவ்வளவு ஈஸியா இருக்கு, ஏதாவது டேமேஜ் இருக்குமானா கொஞ்சம் கம்மி தான். மேபி டிஸ்பிளே மட்டும் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்ப இமீடியட்டா நான் இந்த போனை யூஸ் பண்றதுல எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ப்ராசர் வந்து ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு தோணுது. என்ன ஒரு சின்ன
ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இதோ இப்போ ஆன் தி வேல இருக்கு. ஸோ இப்போ கான்ஃபிகர் எல்லாம் பண்ணியாச்சு, அண்ட் நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி 7:30 இருக்கும்போது ஒரு சந்தோஷப்பட்டோம் இல்லையா எல்லாரும் வந்து. இது பரத் வந்து ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான், மறு வச்சா மறு வைக்கலனா இல்லாட்டி மீச வச்சா மீச வைக்கலனா மாதிரிதான் ஆகி போச்சு. கம்ப்ளீட்டா 5 Pro இதுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. இப்ப மேபி எக்ஸ் யூசர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 5 Pro வித் அமோலெட் ஸ்கிரீன் அண்ட் இன்டிஸ்பிளே ஸ்கேனர். தட் இஸ் ஆல். இவன் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா இந்த 64 MP கேமரா மட்டும் தான். இப்போ இவங்க போற இந்த ஸ்பீட்ரா ஓகே, நிறைய போன்ஸ் லான்ச் பண்றதை பத்தி எல்லாம் எனக்கு ஒன்னும் அது என்னமோ, ஏன்னா ரியல்மில போன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தான் இதை பத்தி வருத்த பண்ணணும் உண்மையை சொல்லணும்னா இல்லையா. சோ நம்ம எல்லாம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி தான், நம்ம வந்து இந்த போன்ஸ் எல்லாம் பார்க்க தான் முடியும். மேக்ஸிமம் நமக்கு நம்ம போன் வாங்கினா அதே யூஸ் பண்ண முடியாது. சோ நம்ம நிலைமை அப்படி இருக்கு. அண்ட் இதை வந்து நீ என்ன நினைக்கிற, இவங்க வந்து இவ்வளவு ஃபாஸ்டா வந்து ஒரு டி சீரிஸ் புஷ் பண்ணணும் இல்லாட்டி இவ்வளவு வேகமா ரேப்பிடா ஒரு மாசத்துக்குள்ள இத்தனை போன்ஸ் பண்ணணுமா? பண்ணணுமானா என்ன சொல்றது, பண்ணிட்டாங்க. பண்ணணுமானா நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நீ என்ன பண்ண நியாயமா அப்படின்னு கேக்குறியா? நியாயம் இல்லைன்னு தோணுது, ஆனா என்ன பண்ண முடியும்? இப்போ இவங்க வந்து ஆமலட் ஸ்கிரீனும் இன்டிஸ்பிளே ஸ்கிரானரும் வச்சு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒப்போ K3 வித்தவுட் பாப்அப் கேமரா மாதிரி இருக்கு எனக்கு. அதே மாதிரி ரியல்மி எக்ஸ் வித்தவுட் பாப்அப் கேமரா மாதிரி இருக்கு. ஆமா, ரியல்மி 5 Pro வித் அமோலெட் ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. அங்க இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நீ சப்போஸ் K3 ரியல்மி எக்ஸ் கூட்டு வந்தா கூட அதோட இது பெட்டர் ப்ராசஸர் வேற இருக்குல்ல, வந்து பேப்பர்ல 10-12 ப்ராசஸர் இது வேற. சோ இப்போ இவங்க வந்து முடிவு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இது வந்து ஒண்ணு நாங்க ரியல்மி என்ன திட்டுறதுக்கா அப்படி கிடையாது, பட் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்கும்போது எல்லாரும் கஷ்டப்படுறீங்க அது எங்களுக்கு தெரியுது. குழப்பமா இருக்குது. இப்போ இது நான் வந்து எப்படி நல்லாதான் இருக்கு. ஓகே ஓகே, அதாவது நல்லாதான் இருக்குன்னா பரத் எப்படி சொல்றாருனா, இப்ப 48 MP கேமரால நான் 48 MP மோட் வச்சு எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி 64 MP கேமரால 64 MP மோட் வச்சு எடுக்கும்போது மோரலஸ் அந்த ஃபுல் ரெசல்யூஷன்ல ஓகே. இதுவே நாங்க வேற ஏதாவது ரெசல்யூஷன்ல எடுத்தா எப்படி இருக்குங்கறத நீங்க ரிவ்யூல பாருங்க, கேமரா ரிவ்யூல. ஏன்னா எப்படியும் உங்களுக்கு தான் தெரியும்ல, இது வந்து அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். இந்த போன் வந்து ஜஸ்டிஃபை பண்ணதா இல்லையா, ரியல்மியோட ஸ்டாண்ட் ஓகேயா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நீங்க மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல பதிவு. ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா சொல்லுங்க. 6.4 inch இது பை தி வே. அது அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கு, 6.3 சிவபரணி டாடா, பை பை. பரத்வாஜ் சைனிங் ஆஃப். அடுத்த வீடியோல சந்திப்போம். பை பை.